வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எல்லையில் நிலவும் மோதல் போக்குக்கு தீர்வு காண்பது தொடர்பாக இந்திய சீன ராணுவ உயரதிகாரிகள் நேற்று லடாக் பகுதியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். கிழக்கு லடாக்கில் உண்மையான எல்லை கட்டுப்பாடு கோடு எல்ஏசி பகுதியில் சீன எல்லைக்குள் உள்ள மால்டோ என்ற இடத்தில் நேற்று இரு நாடுகளின் உயர் அதிகாரிகளும் சந்தித்து பேசினார்கள். பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இந்திய குழுவுக்கு லே பகுதியில் உள்ள 14வது படைப்பிரிவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங் தலைமை தாங்கினார். சீன தரப்பில் திபெத் ராணுவ மாவட்ட தளபதி தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டனர். மோதல் போக்குக்கு தீர்வு காண்பது தொடர்பாக இரு தரப்பினரும் ஆலோசனை நடத்தினார்கள். தாய்மை அடையும் வயது குறித்து ஆராய சிறப்பு பணிக்குழுவினை ஜெயா ஜெட்லி தலைமையிலான 10 உறுப்பினர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. அதாவது இந்த சிறப்பு பணிக்குழு பெண்களின் திருமண வயது, தாய்மை பேறு அடையும் வயது, மருத்துவ நல்வாழ்வு, கர்ப்ப காலத்திலும் அதன் பின்னரும் தாய் மற்றும் சேய் ஊட்டச்சத்து ஆகியவற்றை ஆராய வேண்டும், சிசு மரணம், பிரசவ காலத்தில் கர்ப்பிணிகள் மரண விகிதம், கருவுறுதல் விகிதம், குழந்தை பாலின விகிதம் உள்ளிட்ட தொடர்புடைய அம்சங்களையும் ஆராய வேண்டும். அமர்நாத் புனித யாத்திரை ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 3ஆம் தேதி நிறைவடையும். அமர்நாத் யாத்திரை விவகார குழு. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் நாளை திறக்க அனுமதி, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம். அமெரிக்காவின் 47வது துணை அதிபராக பதவி வகித்த 77 வயதான ஜோ பிடன் அமெரிக்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான போருக்கு ₹1,00,000 கோடி நிதி ஒதுக்க G20 நாடுகள் உறுதியளித்துள்ளது. இந்தியாவில் கரோனா பாதிப்பு எண்ணிக்கை 246,268 உயர்வு, உயிரிழப்பு எண்ணிக்கை 6,929 உயர்வு. கடந்த 24 மணி நேரத்திற்குள் 9,971 பேருக்கு புதிதாக கொரோனா. ஒரே நாளில் 287 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரே நாளில் 1,458 பேருக்கு கரோனா, மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 30,152 உயர்வு. தமிழகத்தில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 251 உயர்வு. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பெற சென்னையில் 109 சிறப்பு பேருந்துகள் 63 வழித்தடங்களில் இயக்கப்படும். தமிழக அரசு முகக்கவசம் அணியாத வாடிக்கையாளர்களை அனுமதிக்க கூடாது என கடைகள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழக அரசு உத்தரவு. தொழில் அனுமதி பெறும் வழிமுறைகள் எளிதாக்கப்படும், காணொலி மாநாட்டில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பகுதி மாணவ மாணவிகள் தேர்வு எழுத தனி அறை ஒதுக்கப்படும், அமைச்சர் KA செங்கோட்டையன். அம்பன் புயல் மேற்கு வங்காளத்தில் ₹1,00,000 கோடிக்கு பாதிப்பு, அரசு அறிக்கை தகவல். மத்திய குழுவிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை அளிக்க மறுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். கால்பந்து உலகின் முதல் பணக்காரர் என்ற பெருமையை பெற்றார் ரொனால்டோ. கொரோனா பாதிப்பு காரணமாக கேரள முன்னாள் கால்பந்து வீரர் ஹம்சா கோயா மரணம். நன்றி.